இருந்து எத்தனை பத்தி யாருன்னு ரொம்ப அனுப்ப வேண்டிய போகுது. இப்ப சொன்னார்ல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காருன்னு, நாம் அப்பவே விலகி விடுகிறோம். மீதி எல்லாத்துக்கும் போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு மங்கள சரணத்துக்கு, எல்லாத்துக்கும் போறோம். ஆனா கோவிலுக்குன்னு இன்னைக்கு நான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன், நீ அதுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன். பாட்டாளுக்கு ஒரு 250 ரூபாய் கொடுத்து அவர் செய்திருவேன். இது என்னைக்கு தெரிஞ்சிருக்கு? அஷ்டவதாரத்தின் 8 தானுங்கள, நீரு, கந்தம், அச்சதம், புஷ்பம், சரம், தீபம், தூபம், பழம். நீய செய்யலாமே ஓம் ரீம் ஸ்ரீ கிளீம் மயூரம் ஸ்ரீ ஜென்ம ஜராமத்தி விநாசனாய ஜலம் நிரூபாமி சுவாக. நான் மீண்டும் கருவிக்கடலை எடுக்காமல் இருப்பதற்காக நான் நீரை உன் தக காலடியில் வாக்கிறேன். தமிழில் சொல்லுங்க. 18 மொழியில் சம்மாசரத்தில் அவர் தர்மம் சொன்னார்ல, தமிழ் கே தெரியாது அவருக்கு, வைதிகத்திற்கு சம்பந்தமே கிடையாது, தெரியாது. என்ன சமணராக பிறந்தாரு சொன்னாங்கல்ல, சமணர் இல்லையே. ஆனால் பூரா இலக்கியங்களையும் படித்தவர், வைணவத்தை ஆழ தெரிந்தவர், சைவத்தை ஆழ தெரிந்தவர், சமணத்தையும் தெரிந்தவர், இன்னும் பல மதங்களை தெரிவர். பார்த்தாரு இவன் ஒருத்தன்டா ஒழுங்கா சொல்லிக்கிறான் நாட்டுல. ஆனால்தான் நீங்க சின்ன வயசுல பெரியார் பேச்செல்லாம் நாங்க கேட்கும் போது எல்லாரையும் போடு போடுன்னு போடுவாரு. சமணனை எல்லாரும் சேர்ந்து ஓச்சு கட்டிட்டாங்களா, இதாண்டா உண்மை நடந்தது. வெங்காயம்னு ஒரு கடைசியா, அது ஒண்ணு நமக்கு ஆகாது, அது தனி சமாச்சாரம். ஆனா அவருக்கு அடிக்கடி அதை சொல்லுவார். அதே அண்ணாவும் அதே போல தான், கலைஞருக்கும் அதே போல தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் அதிகமா தொடர்றது இல்லை. ஆகவே நாம் நமது சமுதாயத்தினுடைய கோட்பாடுகளை அடிப்படை என்னன்னு கேட்டா, நயனாரு ராத்திரியில சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரிதான் மெட்ராஸ்ல ஒரு அம்மா கேட்டிருக்காங்க பக்கத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல, என்னங்க நீங்க, நாங்க ராத்திரியில சாப்பிட மாட்டோங்க. அந்த அம்மா போயிடுச்சு. ஒரு 4 நாள் கழிச்சு எல்லாம் உட்காந்து ராத்திரி சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டு அந்த அம்மா உள்ள வந்து, இல்லைங்க அவங்க இவங்க என்ன, வாங்க சாப்பிடலாம், நம்ம வழக்காதான சாப்பிட வாங்க. இல்லைங்க நீங்க முன்னாடி சொன்னீங்க ராத்திரியில சாப்பிட மாட்டேன்ட்டு, இப்போ அது ஒவ்வொரு நாளைக்கு நாங்க சாப்பிடுவோம், நீங்க எப்போ வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னது 100க்கு 200 முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி மலையில் இருந்து பார்க்கறதுக்கு ஒண்ணு, கீழே இருந்து மலையில பார்க்கறதுக்கு ஒண்ணு. இந்த மலையெல்லாம் நாங்க சாதாரணமா பார்த்தது தான், நாங்க மலை மேலேயும் போய் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காலில் இருக்கிற நரம்ப கட்டிங் பண்ணி செஸ்ட ஒரு பள்ளம் தோண்டி அதில் ஒரு வெல்டிங் போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறோம். நாம் போறதுக்கு தயார் தான், உன்னை யார் யார் போக சொல்லுவாங்க, அப்புறம் பாதி தூரம் போய் எண்ணெய் தலையிலே மேலே சேர்த்து. ஏன்னா நான் அந்த இடம்லாம் போய் வந்தேன், நிர்மல் சாகர் மணி மகாராஜ் வரும்போது அவர் அங்கே வர்றா தான் நான் அங்கங்கே நிற்போம். அந்த மாதிரிலாம் எவ்வளோ முறை சென்றிருக்கிறேன். இதில் இந்திரஜித்தை விட நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்திரஜித் இந்த அளவிற்கு இவர் இருக்கிறார் என்றால் அவருடைய துணைவியாரை பாராட்டுங்க. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் அப்படின்னு அங்க போனா தானே தெரியும். யாராவது வீட்டுக்கு போய் அவர் கேட்கும்போது ஏற்கனவே வாங்கின பிரச்சனையா இருந்தது, இன்னும் 100 ரூபாய் கொடுத்தாரு வேண்டிய அவர் வந்த கார் கூட செலவாகாது. இது போது இந்த மாதிரி 10 கூட கொடுத்தா இவங்க பெருகி போடுவாங்க. வருணன் எதிர்பார்க்கறவன் தான் மனிதன், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் பிரச்சனை நாம உருவாக்கிக் கொள்வது என்பது வேறு, நாம் செய்த வினைப்பையினால் வருவது என்பது வேறு. சொன்னார்ல மலை ஆஞ்சநேயர் எவ்வளவு மலையை தூக்கி போடுறாரு அப்படின்னு, அதெல்லாம் அவரு சஞ்சீவ பருவத்தை எடுத்து போய் கொஞ்சம் சிந்தி போடுச்சுங்க, செஞ்சின்னு பேர் வந்துருச்சு. ஆனா இப்போ அதையும் தூக்கி பட்டாள மாத்திரும், நீங்க அப்படி ஒன்னும் சாதாரணமா நினைக்காதீங்க. இன்னைக்கும் இருக்காங்க, இல்லாத இல்லை, எத்தனை கேஸ் முடிஞ்சா நல்லது செய் இல்லையா கம்மர், அது ரொம்ப நல்லது. டிராபிக்ல போலீஸ்கார் வந்து சிக்னல் கொடுக்குறாரு, சைன் கொடுக்குறாரு, நீ அதை பார்த்து போ, இல்லைன்னா போ. ரெட் சிக்னல் வந்தால் நின்னுடணும், ஆரஞ்சு வந்தால் ரெடி ஆகணும், கிரீன் வந்தால் போகணும். நான் கிரீனில் நிற்பேன், ஆரஞ்சு வந்தால் நான் கிளம்பிட்டு ரெட்டில் போவேன்னா போயிட்டே இருக்கிற வேண்டியதுதான், அதுக்கு இடையே ஒரு வழியே கிடையாது. உனக்கு தரன் என்றால் தலைவன் அர்த்தம், திரு தலைவன் நல்ல தலைவன் அர்த்தம். அதனால ஸ்ரீதரன் வச்சுக்கிறவங்கலாம் நல்ல தலைவர் ஆக முடியாது, நல்ல தலைவர் எல்லாம் ஸ்ரீதரன் இல்லை, ரெண்டும் உண்டு. அதே போன்று நம்ம திருக்கழுக்குன்றோம்,
ஜீவகுமார் இருக்கிற குண்டர்னதான் நமக்கு தெரியும். ஜீவகுமார் ஜீவகன் நம்ம பாஸ்கர் பாஸ்கர் ஒவ்வொரு பேரை பாருங்க, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேர் அது. ஜீவகன்னா சாதாரணமா இல்லை. ஒரு மனிதன் கடைசியாக எங்கே சென்று அடைய வேண்டுமோ அந்த சுடுகாட்டில் பிறந்தவன் தான் ஜீவகன். பாஸ்கர் என்றால் சூரியன் என்று பொருள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல அருமையான திறன் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மாசத்துக்கு ஒரு ஊர் போகணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு இடம் மலை என்னைக்கு எங்கன்றது ஸ்ரீதருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டோம். நீங்கள் நாலு பேர் இட்டு போகணும், அது ஒன்று. நாங்கள் அடுத்த மாதத்திலிருந்து ஒரு நாள் ரெண்டு மூணு ஊர் நாங்கள் தொடர்ந்து போகலான்ட்ருக்கோம். ஏன்னா இது இந்த மாதிரி விட்டால் ஸ்ரீதர் நின்று போடுவார் பொழுது. எனக்கு என்ன பயம்னா அவர் இப்படியே இருந்துட்டா பரவாயில்ல, ஆனால் அவர் வந்து தான் நமக்கு சரியான முறையில் மக்கள் கவர்கின்ற ரசிக்கின்ற புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலே சொன்னால்தான் அது எல்லா நிலைகளிலும் பொருள் விளங்கும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போகுதுன்னா ஒன்றும் இல்லை, அரைச்சமாவே அரைச்சிக்கிறார். நம்மகிட்ட அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் போட்டவன் அவர் யாரையும் கூப்பிடுறதே கிடையாது. இவர் தான் பேசுவார்த்து முடிவு பண்ணிட்டு இவர் இங்கே பண்ணின்னு மாதிரி நம்ம பரத்ராஜன் சோழபாண்டி பொறுத்த அவர் அவர் ஒரு தொகுதி, மதுரையில் அவர் ஒரு தொகுதி, இவங்கெல்லாம் தொகுதி வாரியாக வச்சுக்கிறாங்க. அதனால் சில பேர் நான் ஒரு தடவை போய் வந்தேன், ஏங்க எங்களுக்கு சொல்லாதே வந்துட்டீங்களே நீங்கள், என்ன கேட்டிருந்தா எல்லாரும் நான் வந்து சாமியார் வரும் போது 99 59 வயசு 19 தள்ளிட்டு போனா போகுது 40 வருஷங்க வச்சுங்களா. 40 ஆண்டு காலத்திலே நான் பெற்ற அனுபவங்கள், நான் செய்த செயல்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 14 வருஷத்துல படிக்கிறேன். இன்னும் படிக்க முடியல. இந்த 40 வருஷம் தனி, இந்த 14 வருஷம் தனி. அப்ப எல்லாரும் ஏறக்குறைய தெரியும் இந்த 14 வருஷத்துல வர்ற சிக்கல் இருக்கு பாருங்க. அவர் சொன்னார்ல சமுதாயம் சீரழித்து கொண்டிருக்கின்றன. அப்படி கிடையாது. ஒண்ணு இப்போ நம்ம ஸ்ரீபால் சொன்னாரு, ரொம்ப மகிழ்ச்சி. மொத்த இந்தியாவில் 6 பேரை தேர்ந்தெடுத்ததில் 3 பேர் நம்ம தமிழகத்தை செல்லுங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க. 6 பேர்ல 3 பேர். இதுல அகில இந்தியாவிலும் மக்கள் தொகை மிகவும் குறைந்து இருக்கக்கூடியது தமிழ்நாட்டு தான். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை பதிந்து கொண்டு அதை சரி செய்து கொண்டு அது வழியே நடக்கும் மாணவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு கேள்விக்குறி. அவன் மேல தப்பு இல்லை, பையனை குறை சொல்லாதீங்க அப்படின்னு. எங்களுக்கும் பசங்க பேர எல்லாம் இருக்காங்க, அவங்க பேர்ல தப்பு இல்லை. நாம் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டி இருக்கிறோமா? 5வது 8வது 4வது கிளாஸ் படிக்கிறவ இல்ல, நாங்க போனோம் சாமியார் பஞ்சா நமஸ்காரம் வந்துட சொல்லு, எனக்கு உபதேசம் பண்றேன். உபதேசம் பண்ற நேரத்துல பண்றது கல்யாணத்துக்கு இதுதான் நான் சொல்லக்கூடிய உரையினுடைய இறுதி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். கொடுக்கறதுக்குன்னு ஒரு தகுதி. ஆமா இதை கேட்போம் தம்பி, ஒரு நிமிஷம். நான் ஒரு தகுதி இருக்குது, விரதம் பெற்றுக்கொள்வார்கள் அன்று கடைபிடிக்க வேண்டிய முறை ஒண்ணு தகுதி இருக்கு. அன்னைக்கு விரதம் இருக்கணும், சொல்லி கொடுக்குறவரு புகையில எல்லாவற்றையும் திறந்துருக்கணும். நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல, எப்படி எப்படியோ இருக்குது அந்த மேட்டரை விட்டுறேன். விரதம் வாங்கக்கூடியவர்கள் அன்னைக்கு உபதேசம் வாங்கக்கூடியவர்கள் அன்னைக்கு விரதம் இருக்கணும். கல்யாணம் பண்ற இன்னைக்கு போய் அவனுக்கு உபதேசத்தை கொடுத்துட்டு போறது என்ன இருப்பானா? அதுவும் என்ன பண்றோம் இப்ப உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சொல்லால் நம்மள ஒரு ஸ்டேட் பண்ண முடியும். அதாவது ஸ்டேட் இவரு 1000 ஒருத்தர். அதுதான் ராமாயணம் இருக்கும்போது சடை பவுல 100 பாட்டுக்கு ஒரு பாட்டு வச்சுட்டான், அப்புறம் ஒரு 1000 ஒன்று வச்சான். இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டானா? ஏத்துக்க மாட்டேன். எழுதினவரு தமிழன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் வைதிக சமயத்தில், மத்திய சொன்னவன் பிராமணன்.
அங்க இருக்கிற சங்கத்தில். ஏன்னா இவெல்லாம் தாங்க முடியல, ஒரு கம்பன் தனிமனை எழுதிட்டானே தாங்க முடியல, அந்த கம்யூனிட்டிக்கு அந்த மாதிரி அந்த ராமாயணம் எழுதுறதுக்கு. அதனால அந்த மாதிரி நம்ம சமுதாயம் எங்கும் சென்று கொண்டிருக்கிறது. சரி செய்யறது எங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. எல்கேஜி யூகேஜி டென்த்து வரலையும் எட்டாம் வகுப்பு வரலையும் கான்வென்ட்டுக்கு போறீங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு, குழந்தைய அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல, அது எங்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்க போய் பணம் அனுப்புறீங்க, பணம் வேணும்னா உடனே பணம், லட்சக்கணக்கான பணத்தை நீங்கள் கொட்டி உங்களுடைய கல்வி தகுதியை மேம்படுத்துவதற்காக உங்கள் செல்வ தகுதியை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். அதுக்கப்புறம் அப்புறம் தான் சமமாக நீங்கள் நாத்தனார் சரியில்லைனாலும் அத்தை சரியில்லைனாலும் குழந்தைகள் சொல்லாதீங்க. நீங்க கடவுள் மணி டைம் சரியில்லைன்றது இப்பதான் சொல்ல போறேன், அது கொஞ்ச தூரம் போய் சொல்லிக்கிட்டே சமயத்தத்தை ஒண்ணுமே தெரியல. அவ்வளவு விவகாரமான பசங்க இருக்குது, நீங்க அதுக்கு ஒண்ணும் தெரியல. நீங்க பெருமையா சொல்லிங்க, ஐயோ என் குழந்தை எல்லாத்தையும் வந்து டிவி பாக்குது, இதை எடுக்குது அதை எடுக்குதுன்னு நீங்க நினைச்சீங்க. அது டிஸ்கவரி சேனல் பாக்குதுன்னு, அது வேற சேனல் பாத்துங்க, கனியன் பூங்கொண்டுறாரு. அதனால அடிப்படை கொள்கைகளை நாம் மறந்து விடாமல், ஏதோ வந்தமா நாம நாலு காசு சம்பாதிச்சோமா, 4 லட்சம் வந்துட்டா 10 லட்சம் வந்துட்டா நம்மளை கொண்டு போயினேரு ஈகோ. இவன் பெரிய பரம்பரை பணக்காரன் நினைப்பான், புதுசா வந்தவனே இவன் என்ன நேற்று வரலாம் இருந்தான் இப்ப வந்து போயிட்டானே, இவன் என்ன நினைப்பான், இவன் எப்ப இருந்தா நாம இன்னைக்கு இல்லாக்கியர் இதுலயே அடிச்சுக்கலாம். அதனால ஆக்குவது ஏதினில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதினில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்றும் எங்கும் நின்று ஜனவரம் வாழ்த்துங்கள். இந்த மலையை பற்றி கிட்டத்தட்ட அரை பக்கத்திலே பாழ்பட்டு நின்று கொண்டிருக்கிற இந்த மலையினுடைய வரலாற்று பெருமைகளை எல்லாம் தாங்கி நேற்றைய தினம் இங்கே அதனுடைய தலைமை பத்திரிகை ஆசிரியர் விழுப்புரம் நகரத்திலிருந்து இங்கே புறப்பட்டு வந்து இந்த மலையினுடைய செய்திகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதேபோல் இன்றைய தினம் தினத்தந்தியிலும் தினமலர் போன்ற பத்திரிகைகளிலும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வினை பதிவு செய்வதற்காக வருகை தந்தார்கள். அவர்களுக்கு தமிழ் சமணம் தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள மெத்த பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அன்புசால் பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய சமண மலைகளை போற்றுவதும் பாதுகாப்பதும் நம்முடைய கடமைகளிலே ஒன்றாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த தருணத்திலே முதல் நடையை துவக்கிவிட்ட இந்த நல்லதொரு தருணத்திலே மீண்டும் தொடங்குகிற அடுத்த நடையாக மதுரையை சுற்றிலும் இருக்கிற எண்பெரும் குன்றங்களை போல், செஞ்சியை சுற்றி இருக்கிற எண்பெரும் குன்றங்களாக இங்கே கடும் தவம் நோற்ற மா முனிவர்களுடைய மலைகள் 8-10 இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. செஞ்சியிலே இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே பல்வேறு மலைகள் இங்கே சமண முனிவர்கள் கடும் தவம் நோற்ற மலைகளாக இருந்து அவையெல்லாம் நமக்கு வாழ்க்கை நெறியை காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அடுத்த நடையாக அஹிம்சை நடையினுடைய அடுத்த நடையாக பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நெகனூர் பட்டி ஆலத்தூர் ஆகிய இரு இடங்களிலும் இருக்கிற அந்த மலைகளை தரிசனம் செய்வதும் அங்கே இருக்கிற கல் படுக்கைகளிலே வரலாற்று செய்திகளை நாம் அங்கே நெகனூர் பட்டியிலே இருக்கக்கூடிய பிராமி கல்வெட்டை தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தையும் நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஆர்வலர்கள் தயவு செய்து ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 4 பேரையேனும் நாம் அடுத்த முறைக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற உள்ளுணர்வை தாங்கி சமணத்தினுடைய வரலாற்று பெருமைகளை காக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கனிவான செய்தியினை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா கனக அஜிததாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், கோடிக்கணக்கிலே பணத்தை விரயப்படுத்திவிட்டு கேட்டால் ஆன்ம நலன் முன்னேற்றத்திற்காக செலவு செய்கிறோம் என்கிற பெயராலே நம்மை முன்னெடுத்து செல்வதற்கான பல காரணிகளை செய்து கொண்டிருந்தாலும் உண்மையிலேயே செய்ய வேண்டிய கடமைகள் யாவை என்பதை பற்றியும் நாம் அவர்கள் மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய உண்மையிலேயே எந்த விஷயத்திற்கு நாம் மிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்கிற அவருடைய செய்தி ஒவ்வொருவருடைய மனதிலும் நிறுத்த வேண்டிய ஒரு செய்தி என்பதனை தயவு செய்து மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள்.
மிக அருமையான முறையிலே அந்த சமண நெறியை நமக்கு எடுத்து எம்பி இருக்கிற ஐயா கனக அஜித்ததாஸ் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்த நடை 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நெகனூர்பட்டி மற்றும் ஆலத்தூர் மலையிலே இருக்கிற கல் படுக்கைகளிலே தொடங்க இருக்கின்றது. இந்த அஹிம்சை நடை அமைப்பு மதுரை மாவட்டத்திலே பசுமை நடையினை மிக அருமையாக நடத்தியிருக்கிற முத்துக்கிருஷ்ணன் அவர்களை பார்த்த பிறகுதான் இந்த தொண்டை மண்டலத்திலும் மிக அருமையான நம்முடைய மலவேலை நாம் மறந்துவிடக்கூடாது என்கிற உணர்வு காப்பி அடிக்கப்பட்டு என்னுடைய பணிவான வேண்டுகோளை ஏற்று இன்றைய தினம் கிட்டத்தட்ட 70க்கும் கூடுதலான சமண சாவகர்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் குறிப்பாக அன்பு தம்பி பாஸ்கர் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுடைய இல்லங்களெல்லாம் வேண்டிக் கொண்ட அந்த பணிவான வேண்டுகோளை ஏற்று வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே ஈடு இணையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அந்த முயற்சி மீண்டும் வருகிற நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நடையும் வருகிற பொழுது மிக குறைந்தபட்சம் 4 நபர்களை அழைத்து வந்து 250-300 நபர்களுக்கும் குறையாத வகையிலே இந்த அஹிம்சை நடையை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற லட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அஹிம்சை நடை அமைப்புக்காக தன்னுடைய பல்வேறு பணிகளையும் துறந்து அவ்வப்பொழுது தங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்திட்ட என்னுடைய அன்பு தம்பி ஜீவதாஸ் பாண்டிச்சேரி, சேவூர் ஆதிராஜ், கீழ்புத்தூர் பாஸ்கர், திருக்கழுக்குன்றம் சீவா உள்ளிட்ட அன்பு சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் இங்கே குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நான் முன்னர் குறிப்பிட்டது போல நாமெல்லாம் நன்றி கடன் செலுத்த வேண்டிய மெக்கன்சி தொடங்கி இன்றைய காலகட்டம் வரையிலே தமிழ் சமணத்தினுடைய பெருமைகளை எல்லாம் உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களை, வரலாற்று நிபுணர்களை, இங்கே சமய தத்துவ உரைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திருமிகு எழுச்சி கவிஞர் இந்திரஜித் போன்றவர்களை எல்லாம் நாம் போற்றி புகழ்கிற பட்சத்திலே சமயம் சார்ந்ததல்ல இந்த மதம் என்கிற உணர்வு எல்லோருக்கும் உரித்தாக வேண்டும். மிகவும் குறிப்பாக இந்த கிராமத்திலே இந்த மலையை மலை விழுங்கி மன்னார்கள் போல் மதுரையில் இருந்து கொண்டிருக்கிற மலை விழுங்கி மன்னார்களை போல் விட்டுவிடாமல் இந்த மலையை போற்றி பாதுகாக்கிற முயற்சிக்காக தன்னுடைய அருமையான கடமைகளை எல்லாம் அவ்வப்பொழுது செய்து கொண்டு வந்துகின்றிருக்கிற ஊரணித்தாங்கள் கிராம பொதுமக்கள் அத்துணை பேரையும் அஹிம்சை நடை நெஞ்சார பாராட்டி மகிழ்கிறது. அவர்களுடைய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த மலையை போற்றி பாதுகாக்கிற பொறுப்பை நீங்கள், உங்கள் ஊர் மலை, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே சமணர்களாக இருந்திருக்கக்கூடிய சான்றுகள் இருந்த காரணத்தினாலேதான் இந்த பகுதியிலே சமணம் வாழ்ந்ததனுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை உங்கள் மலையாக இதனால் வரை போற்றி பாதுகாப்பதை போல் தொடர்ந்து அந்த பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய பணிவான வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சகோதரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அஹிம்சை நடை அமைப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு அஹிம்சை நடை அமைப்பை தொடங்க வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுகோளை விடுத்த பொழுது செஞ்சி பகுதியில் இருந்து என்னுடைய அன்பு சகோதரர் குமார் அவர்கள் தன்னுடைய அளவிடற்கரிய அற்புதமான சேவைகளை எல்லாம் மிகவும் எப்படி வார்த்தைகளாலே வர்ணிப்பது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அதிகாலையிலேயே இருந்து சென்று பத்திரிகைகளிலே செய்தி வைப்பது முதல் தொடர்ந்து அனைத்து விதமான பணிகளுக்கும் என்னுடைய அடுத்தடுத்த கடமைகளை எந்த விதமாக எல்லாவற்றிற்கும் அவரே பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த பணிகளை எல்லாம் மிகவும் திறம்பட செய்திருக்கிற அன்பு சகோதரர் செஞ்சி குமார் அவர்களுக்கும் அவருடைய மனைவி மேகலா அவர்களுக்கும் செஞ்சி அண்ணன் சேத்து அவர்களுக்கும் ஜெயபால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெயர் குறிப்பிடாமல் நான் விட்டு போயிருந்தால் பெயர் தெரியாத இந்த அமைப்பினுடைய வெற்றிக்காக தங்களுடைய உழைப்பை செலுத்தியிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒருவரை காணிக்கையாக்கிக் கொள்ளுவதிலே நான் ஈடு இணையல்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே மாதந்தோறும் நடைபெறுகிற இந்த அஹிம்சை நடை அமைப்புக்கு ஒவ்வொரு முறையும் உங்களால் ஆன பொருளுதவியினை அளிக்கிற பட்சத்திலே பொருளாதாரத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இங்கே அண்ணன் குறிப்பிட்டதை போல மேலே அம்பு குறியிட்டு மலைக்கு செல்லுகிற பகுதியினை குறிப்பிடுவதும் அந்த மலையை போற்றி பாதுகாப்பதற்கான நடைகளை மேற்கொள்வதற்கும் உங்களுடைய தாராளமான காணிக்கையினை அளித்திருமாறு பணிவோடு வேண்டிக் கொண்டு இங்கே அன்பு சகோதரர் திருமிகள் எழுச்சி கவிஞர் இந்திரஜித் அவர்களுடைய அடுத்த சமயத்தினுடைய சாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அநேகாந்தவாதம் புத்தகம் வெளிவருவதற்கு ஆர்வத்தோடு ₹5000 அன்பளிப்பாக அளித்து அவர் 100 புத்தகங்கள் அதன் 50 புத்தகங்கள் அளிப்பதற்கு சித்தமாக இருக்கும். அதனுடைய பிரிண்டிங் நடக்க விலையிலே
ஆகவே 5000 ரூபாய் அளிக்க முன்னேறுபவர்கள் இந்த நல்லவர தருணத்திலே அந்த செய்தியை அவரிடத்திலே சொல்லுகிற பட்சத்திலே வெகு விரைவாக சமணத்தினுடைய சாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த அநேகாந்தவாதம் வெளிவரும். அதற்கு உங்களுடைய பங்களிப்பினை தயவு செய்து கணிந்து அளித்திருங்கள். திருமிகு ரமேஷ் அவர்கள் நடுநாட்டில் சமணம் என்கிற புத்தகத்தினை மணிவாசகம் பதிப்பகத்தின் மூலமாக 1000 புத்தகங்கள் வெளியிட்டும் அனைத்தும் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற நூலகங்களிலே மட்டும் இருக்கிறது. இந்த பகுதியிலே இருக்கிற சமணர்கள் மிக குறைவாகவே அதை படித்திருக்கிறதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த புத்தகம் வெளிவருவதற்கும் ஆர்வமுள்ள பவியர்கள் அன்பளிப்புகளை அளிக்கிற பட்சத்திலே நம்முடைய ஆன்ம நலன் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய பழமைகளை போற்றி பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளும் மென்மேலும் மெருகேறும் என்கிற செய்தியினை சொல்லி ஒத்துழைப்பு அளித்திட்ட வருகை புரிந்திட்ட உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பாதார கமலங்களை பணிந்து வணங்கி இந்த அஹிம்சை நடை மென்மேலும் வளர்ந்தெடுக்க உங்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வேண்டி அனைவரும் இப்பொழுது நண்பகல் பணிவிற்கு வருமாறு மெத்தப்பணியோடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் பத்திரிகையிலே செய்தி போடுகிற பொழுது சுவாமிஜியினுடைய பெயரை முன்னிறுத்தி இந்த சர்வ ஜினாலய பரிபாலகராக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பெயரைத்தானே போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனோ எனக்கு தெரியாது, நான் சமணத்தினுடைய பாதையில் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய சர்வ ஜினாலய பரிபாலகராக ஸ்வஸ்தி ஸ்ரீ லக்ஷ்மிசேன பட்டாரக பட்டாச்சாரியாராக நான் அவரை பார்க்காமல் உள்ளபடியே என்னுடைய மனதிற்குள்ளே ஏதோ என்னுடைய சித்தப்பா பெரியப்பா தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு அகமகிழோடு நான் அடிக்கடி அவரை அவருடைய பெயரை கூட மறந்து விடுகிறேன். நன்றி சொல்வதற்கு கூட அத்தனை பேரையும் சொல்லி அவருடைய பெயரை மறப்பதற்கு என்னுடைய இதயத்திலேயே இருந்து கொண்டிருப்பதனால் கப்சா அடிப்பதாக தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உள்ளபடியே மனதிற்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் அது நோட்டீஸிலே கூட இதுவரை எந்த நோட்டீஸிலும் போட்டதில்லை. அந்த குற்றம் மட்டுமல்ல, பல்வேறு இது ஏன்னா நான் செய்துவிடுவதை வந்து ஆத்தன்டிக்காக சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால எல்லா கடமையிலும் இங்கே வந்து சொன்னார்கள், இங்கே இந்திரஜித் வருவார் என்று இங்கு வந்த பிறகுதான் பார்க்கிறேன், இல்லை என்றால் அங்கிருந்தே வந்திருக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த தகவலை கூட நான் அவரிடத்திலே சொல்ல தவறி இருக்கிறேன் என்பதற்காக இதை அங்கீகாரமாக நான் ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை. இதற்காக பரிபூர்ணமான என்னுடைய மன்னிப்புகளை கூற தயாராக இருக்கிறேன். அந்த தவறுக்கு பரிகாரமாக அடுத்த கட்ட செயல்களை செய்வதற்கும் சித்தமாக இருக்கிறேன். என்றாலும் அவர் என்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் அல்ல என்பதை சொல்லி அவர் அவருடைய பணிகள் எல்லாம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அவருடைய மென்மேலும் வளர வேண்டும். கிட்டத்தட்ட இந்த பேஸ்புக்கிலே கூட சொன்னார்கள், கடந்த 14 ஆண்டு காலமாக இந்த மேல் சித்தாமூர் மடத்திலே ஒரே சர்வஜனாலய பரிபாளராக பல ஆண்டுகளுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய மடாதிபதிகளுடைய பெருமைகளை அவருடைய பணிகளை மென்மேலும் போற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு சகோதரர் வேண்டியிருந்த அந்த வேண்டுகோள் என்னுடைய நெஞ்சத்திலே மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலங்கள் இந்த மேல் சித்தாமூர் மடத்தினுடைய பரிபாலகராக சர்வஜனாலய பரிபாலகராக இருந்து கொண்டிருக்கிற அவருடைய பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும். தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கோரி இப்பொழுது நண்பகல் உணவுக்கு வருமாறு மெத்தப்பணி ஊடு திங்கள் மும்மாறி. அதாவது அவரு நம்ம பேரை போடல சித்தப்பா பெரியப்பா நடிக்கிறாரு உண்மை. ஏன்னா பூர்வாசனத்துல என் பேரு அப்பான்ராஜ், அவங்க அப்பா பேரு அப்பான்ராஜ். அப்பா பிள்ளை பிள்ளை அப்பா மறக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க மறந்துடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வழக்கமா நடக்கிறது தான். ஸ்ரீ மகாவீர பகவானுக்கு, ஸ்ரீ ஜெயின தர்மத்துக்கு.